Bismillahirrahmanirrahim. திளைக்கிறேன் நான் திகட்டாத போதை தரும் நேசத்தின் சுவையில், தொலைந்து போக விரும்பாத அன்பானவர்களின் உலகத்தில், தூரங்கள் அறியாமல் திசைகள் கூட தெரியாமல் பயணிக்க ஆசை என் இனிய நண்பர்களுடன். 2016 உயர்தர பிரிவு மாணவர்களின் பிரியாவிடை வைபவத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்வதோடு, அனைவருக்கும் எமது இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தோ. இந்நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கும் முகமாக அல் குராத் ஓதுவதற்காக மாணவர் MIM இஹ்ஜாஸ் அவர்களையும், அதனை தமிழில் மொழிபெயர்ப்பதற்காக WM இஹ்மாஸ் அவர்களையும், மற்றும் அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதற்காக MNM நாஜில் அவர்களையும் மேடை கலைக்கின்றோம். والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون إنا جعلنا في أعناقهم أغلالا فهي إلى الأذقان فهم مقمحون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஓதுகின்றேன். யாசீன். முற்றிலும் ஞானம் திறந்த இந்த குர்ஆன் மீது சத்தியமாக, நபியே, நிச்சயமாக நீர் உம்முடைய தூதர்களில் ஒருவர். நீர் நேரான வழியில் இருக்கின்றீர். இது யாவற்றையும் மிகத்தோருமாகிய கிருபையுடையவனுமால் அருளப்பட்டது. யாதொரு தூதராலும் தங்கள் மூதாதையர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்படாத, மறுமை பற்றி முற்றிலும் கவலையற்றிருக்கின்ற அரபிகளாகிய இந்த ஜனங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. நிச்சயமாக இவர்களில் பெரும்பாலானோர் மீது அவர்கள் நரகவாசிகள் தாமென்று இவர் இறைவனின் வாக்கு உண்மையாகிவிட்டது. ஆதலால் அவர்கள் விசுவாசம் கொண்டவர்களாகவே இருக்க மாட்டார்கள். நிச்சயமாக நாம் அவர்களுடைய கழுத்துகளில் மோய்வாக் கட்டைகள் வரையில் அரிகண்ட விலங்குகளின் சங்கிலிகளை போட்டுவிட்டோம். ஆதலால் அவர்களுடைய தலைகள் குனிய முடியாதவாறு நிமிர்ந்து விட்டன. In the name of Allah, most gracious, most merciful, by the Quran full of wisdom, thou art indeed one of the apostles, on a straight way. It is a revelation sent down by him, the exalted in might, most merciful, in order that thou mayest admonish a people whose father had received no admonition, and who therefore remain heedless of the sign of God. Word is proved true against the greater part of them, for they do not believe. We have put yokes round their necks right up to their chins, so that their heads are forced up and they cannot see. ஓதி சென்ற அந்த மாணவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். இந்த பிரம்மாண்டத்தின் அடுத்த கட்ட நிகழ்வாக தேசிய கீதம் மற்றும் பாடசாலை கீதம் இசைப்பதற்காக சாரணர் இயக்க மாணவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அதற்கான மரியாதையை வழங்குமாறு தாழ்மையுடன் உங்களிடம் வேண்டிக் கொள்கின்றோம்.
ஆயிரம் சொந்தம் நம்மை தேடி வரும், ஆனால் தேடினாலும் கிடைக்காத ஒரே சொந்தம் நல்ல நண்பர்கள். அந்த வகையில் இந்நிகழ்ச்சியின் வரவேற்புரையை நிகழ்த்த மாணவன் எம் ரிஜாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் பெயரால் கூறி ஆரம்பம் செய்கிறேன். அவையை அலங்கரிக்கும் அத்தனை பேருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் உண்டாவதாக. என் இனிய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை எதிர்நோக்கி பாடசாலை கற்றல் வாழ்விலிருந்து இடைவிலகிச் செல்ல இருக்கும் 2016 கல்வியாண்டின் உயர்தர மாணவர்களாகிய நாம் நம் சம்பிரதாய நிகழ்வொன்றாகிய பிரியாவிடை வைபவத்திற்காய் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லா. அந்த வகையில் எம் பணிவான அழைப்பினை மேலாக கருதி இவ்விழாவை கௌரவப்படுத்துவதற்காக சமூகம் தந்திருக்கும் அதிபர், உப அதிபர்கள், பிரதி அதிபர்கள், பகுதி தலைவர்கள், கண்ணியத்திற்கும் ஆசிரியர்கள் மற்றும் எம் அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கும் அல்ஹாஜ் பி எம் ஹிசாம் புத்தளம் கல்பிட்டி திடீர்மரண விசாரணை அதிகாரி அவர்களையும் மற்றும் எமது சகோதர சகோதரிகளையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இவ்விழாவானது ஏனையோர் பார்வையில் சாதாரணமான ஒன்றாக இருக்கலாம், ஆனால் எம் மாணவர்களை பொறுத்தவரையில் இது காலம் காலமாக நிறைவில் நின்று நிலநாடக்கூடிய ஒரு பெருவிழா என்பதில் மறுத்து கூற முடியாது. அன்புள்ள சபையவர்களே, 13 வருட பள்ளி வாழ்க்கை தந்த பாடங்கள் ஏராளம், படித்த விடயம் சொற்பம்தான். ஆனால் கற்ற விடயங்களை பல படிப்புக்கும் கற்றலுக்கும் உள்ள வித்தியாசம் பற்றி ஆசிரியர் பெருந்தகைகளே அறிவார்கள். அன்புள்ள சபையவர்களே, உங்கள் வருகையால் சிறப்பித்து நீங்கள் இவ்விழாவின் நிறை கண்டு குறை நீக்கி இறுதிவரை எம்முடன் இணைந்திருந்து எம் எதிர்கால நல் வாழ்வுக்காய் இறைவனை பிரார்த்திக்குமாறு பணிவுடன் வேண்டிக் கொள்கிறேன். எங்களுக்காய் நீங்கள் செய்யும் பிரார்த்தனை மிகவும் வலிமையானது. எனவே தயவு செய்து நாம் செய்த
குற்றங்கள் தவறுகளை பெருமனது கொண்டு மன்னித்து இறைவனிடம் எமக்காக பிரார்த்திக்கும்படி மீண்டும் மீண்டும் வினயமாக வேண்டுகிறேன். மேடு பள்ளம் கொண்டதுதான் இந்த வாழ்க்கை. அதுபோலவே நமது பாடசாலை வாழ்வில் இன்பங்களும் துன்பங்களும் இல்லாமல் இல்லை. இருந்தாலும் இம்மான பருவத்தை மீண்டும் ஒரு காலமும் பெற முடியாது என்பது இந்த இறுதித்தருணத்தில் தான் எமக்கு உணர்த்துகிறது. எனவே அன்புள்ள சபையோர்களே, எம் சகபாடிகளே, எங்களுக்குள் இருந்த நட்புகளை மேலும் வளப்படுத்துவோம். பகைகளை வேரறுத்து விடுவோம். தூய உள்ளத்தோடு இவ்வளாகத்தில் இருந்து விடைபெறுவோம். அன்புள்ள சபையோர்களே, தாயின் மடித்தந்த சுகம் இந்த ஜாகிராவில் கண்டோம். அன்னை அன்புக்கு வரையறை இல்லை. தாயை நாடி வரும் குஞ்சுகளாய் என்றும் எப்போதும் இந்த ஜாகிராவின் உறவு தேடி வருவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிர்தவான் அல்ஹம்துலில்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும். வரவேற்புரையை நிகழ்த்தி சென்ற மாணவன் எம்.ஆர்.எஸ். ரிஜாஸ் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். அடுத்த கட்ட நிகழ்வாக இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் எமது பாடசாலையின் பதிலதிபர் எம்.ஆர்.எஸ். நிஹாரா அவர்களை அதிபர் உரை நிகழ்த்த மேடை கலைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மதிப்புக்குரிய பிரதி அதிபர்கள், உதவி அதிபர்கள், பகுதி தலைவர்கள், சக ஆசிரியர்கள், ஏனைய ஊழியர்கள், மாணவ மணிகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைய நாள் தரம் 13 மாணவர்கள் தங்களது வாழ்க்கையில் பிரியாவுடையே எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த மாணவர்களே, உங்களுடைய நோக்கம் இந்த பாடசாலையில் கல்வி கற்றதன் விளைவு நல்லதொரு பெருபேற்றை பெற்றுத்தருவது. மாணவ மணிகளே, உங்களுடைய வாழ்க்கை நல்ல முறையிலேயே அமைய வேண்டும். அதற்காக வேண்டி நீங்கள் இந்த விழாவை பெருமளவில் செலவு கொண்டு இதை நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள். அதற்காக வேண்டி நான் உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் அன்பார்ந்த மாணவ மணிகளே, இந்த பாடசாலையின் பெருவேர் அகில இலங்கை ரீதியாக ஒளிரச் செய்ய வேண்டும். ஆக கூடிய அளவான மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு எடுபட வேண்டும் என்பது எனது அவா. அந்த வகையிலே அன்பார்ந்த மாணவ மணிகளே, உங்களுடைய இறுதி நாட்கள் இன்னும் கொஞ்சமே இருக்கின்றன. அந்த நாட்களை பொன்னான நாட்கள், அதனை நீங்கள் மிகவும் கவனமாக நல்ல முறையிலே பயன்படுத்தி நல்ல ரிசல்ட்டை, நல்ல பெருவேற்றை எமது சாகிரா பாடு எடுத்து தர வேண்டும் என்பது முக்கியமான அவா. என்னுடைய மட்டுமல்ல, இந்த பாடசாலையின் சகலருடைய எதிர்பார்ப்பும் ஆகும். அந்த வகையிலே அன்பார்ந்த மாணவமணிகளே, இவ்வாறான செலவுகளை, இவ்வாறான ஒரு பாரிய அளவிலே இந்த பிரியாவுடையை நீங்கள் மேற்கொண்டீர்கள். அதுக்காக நான் உங்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காலம் என்பது பொன்னானது. அதாவது ஒரு ஆங்கிலத்திலே ஒரு பழமொழியும் இருக்கின்றது, டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நோ மேன். காலங்களும் அலைகளும் மனிதனுக்காக காத்திருக்காது. ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு பொன்னானது. அந்த வகையிலே நான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றேன். நீங்களும் தொடர்ந்து பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும். எங்களுடைய இரு கரமும் அல்லாவை நோக்கி மேலோங்க வேண்டும். அந்த வகையிலே எங்களுடைய ஞாபக சக்தியை மேலோங்க செய்து அந்த கல்வி தரத்தை நீங்கள் பரீட்சை எழுதும்போது நல்ல கவனமாக சிந்தித்து நல்ல பாடசாலையின் ஒழுக்கத்தை, கண்ணியத்தை நீங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். உங்களுக்கு இந்த பாடசாலையில் எத்தனையோ ஆசிரியர்கள் அயராது பாடுபட்டிருக்கின்றார்கள், முக்கியமாக பகுதி தலைவர்களும். அதுக்காக நிறைய உங்களுக்கு வழிகாட்டல்கள், ஆலோசனைகள் செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே எமது பெருபேறு மேலோங்க வேண்டும். தனியே ஒன்று இரண்டு பேர் மட்டும் இருக்கக்கூடாது. என்னுடைய அவா வந்து எல்லா வகையிலையும் ஒழுக்கம், கல்வித்தரம் எந்த வகையிலே பாடசாலையிலே நல்ல முறையில் இயங்க வேண்டும் என்பதுதான் எனது பேரவா. அந்த அவாவை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீர்கள் என்று நான் நினைவில் வைத்துக் கொள்கின்றேன். நீங்களும் அதற்கு ஈடுபட வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு பொன்னான நாள். அதாவது பாடசாலை வாழ்க்கை மீண்டும் இப்படியான சந்தர்ப்பம் வருமா என்பதை நீங்கள் நினைப்பீர்கள், ஆனால் மீண்டும் வராது. நீங்கள் பாடசாலை கழித்த அந்த காலங்கள் உங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட வேண்டியவை. அந்த வகையிலே நீங்கள் இந்த பாரிய அளவான செலவுகளை செய்து இப்படியான ஆசிரியர்களை நீங்கள் கௌரவிக்க வேண்டும். அவருடைய ஆசையை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அவருடைய ஆசையை கட்டாயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஆசிரியரிடம் நீங்கள்
எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், துவா செய்யுங்கள் என்று ஒவ்வொரு ஆசிரியரிடம் நீங்கள் மனதிலே பதிந்து செல்லக்கூடிய மனநிலையாக இருக்க வேண்டுமே ஒழிய வேற விதமான உலகக்கேடான அப்படியான நிலை இல்லாமல் ஒவ்வொரு மாணவரும் இந்த ஜாயிரா பாடசாலையின் நல்ல மாணவன், ஒழுக்க மாணவன், கல்வித்தரத்திலே மேலோங்கக்கூடிய மாணவன் மாணவி என்ற பெயரை மட்டும்தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எனது அவா. அந்த வகையில் நீங்கள் அனைத்து ஆசிரியர்களையும் மரியாதை செய்து அவளுடைய ஆசியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது அவளுடைய துவாவை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதற்காக நீங்களும் அயராது இன்றையிலிருந்து நல்ல முறையிலே இந்த இருக்கின்ற கொஞ்ச காலத்தை, வருகின்ற ரமலான் மாதத்தை நல்ல முறையிலே பேணி அதனை நாங்கள் ஆன்மீகத்தோடு சிந்தித்து கல்வியிலே நான் ஈடுபடுமாறு உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்வதோடு இந்த சிற்றுரையை வழங்க வாய்ப்பு தந்த இந்த மாணவ மாணிகளுக்கு நான் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். வாஹிரு தௌவானா உரையை நிகழ்த்தி சென்ற எமது பாடசாலையின் பதிலதிபர் எம் ஆர் எஸ் நிஹார் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். உன் கூட பிறக்கவில்லை, உனக்கு நான் உடன் பிறப்பும் இல்லை, இருந்தும் உன்னை பிடிக்கின்றது, உள்ளங்களால் ஒன்றாகி உறவுகளில் கலந்திருக்கும் உடன் பிறவா நம் உறவுக்கு இன்றல்ல நாளை அல்ல, என்றென்றும் வாழ்வு உண்டு நட்பு உண்டு. அந்த வகையில் அடுத்ததாக பகுதித்தலைவர் உரையை நிகழ்த்துவதற்காக எமது பாடசாலையின் உயர்தர பிரிவின் பகுதித்தலைவர் எம்எஃப்எம் ஹுமாயின் அவர்களை மேடை கழிக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புத்தளம் சாஹிரா தேசிய பாடசாலையின் வளமை போல் உயர்தரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த பிரியாவிடை வைபவத்துக்காக வருகை தந்துள்ள புத்தளம் சாயிரா தேசிய பாடசாலையின் அதிபர் உட்பட உதவி அதிபர்கள், அதே போல் ஏலவல் உதவி பகுதி தலைவர், அதே போல் ஏலவல் பகுதிக்கு சொந்தமான ஆசிரிய ஆசிரியைகள், அதே போல் ஓலவலுக்கு சொந்தமான ஆசிரிய ஆசிரியைகள், அதே போல் தரம் 8, தரம் 9, தரம் 7, தரம் 6க்கு சொந்தமான ஆசிரிய ஆசிரியர்களை வரவேற்பதோடு இந்த பாடசாலையின் முத்துக்களான எதிர்கால சொத்துக்களான நமது ஊரின் நாளைய தலைவர்களை இன்று தயார் செய்து நமது பாடசாலை வெளியனுப்புவதற்காக அவர்களாலே ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த வைபவத்தில் அவர்களையும் வரவேற்றனாக, இந்த வைபவத்துக்கு வருகை தந்துள்ள நமது பழைய மாணவர் இசாம் அவர்களையும் வரவேற்றனாக இந்த உரை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். சுமார் 8 வருடங்களாக தரம் 10-11க்கு பொறுப்பாக பகுதி தலைவராக நான் காணப்பட்ட போது அங்குள்ள அனுபவங்கள், அங்குள்ள வேலைப்பழுக்கள் போன்றவற்றை சுமந்து தரம் 12-13க்கு 2016 பகுதி தலைவராக நியமிக்கப்பட்டேன். இரண்டுக்கும் பாரிய வித்தியாசங்கள், பாரிய செயற்பாடு தொடர்பான வித்தியாசங்கள் காணப்பட்ட அந்த நிலையில் தரம் 10-11க்கான பகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இலக்கை வைத்து கொண்டு நகர வேண்டிய நிலை காணப்பட்டது. அது படிப்படியாக முன்னேற்றம் அடைந்தது. ஆனால் இந்த உயர்தர பகுதியில் வந்து பார்த்த பொழுது அந்த பகுதி 4 பிரிவுகளாக காணப்படுகிறது. ஃபேகல்ட்டி ஆர்ட்ஸ், ஃபேகல்ட்டி காமர்ஸ், ஃபேகல்ட்டி டெக்னாலஜி, இடெக், பிடெக். இந்த 4 பகுதியும் 4 வகையில் இயங்கக்கூடியது, 4 பரப்புகளை கொண்டது. அதனால்தான் நாங்கள் சிந்தித்தோம், இந்த வருடம் எங்களுடைய தலைமை நிர்வாகம் தயார்படுத்தாத ஒரு நிலையில் நாங்கள் ஆர்ட்ஸ் ஃபேகல்ட்டிக்கு ஒரு கோஆர்டினேட்டர், காமர்ஸ் ஃபேகல்ட்டிக்கு ஒரு கோஆர்டினேட்டர், இடெக் ஒரு கோஆர்டினேட்டர், பிடெக் ஒரு கோஆர்டினேட்டர் என்ற அந்த
உயர்தர பகுதிக்கான பொறுப்புகளை நான்கு பகுதிகளாக பிரித்தளிப்பதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வகையில் ஒரு வெற்றிகரமான ஒரு பாதையை கொண்டு போகணும் என்றால் வெறுமனே தரம் 12-13 ஆசிரியர்களால் மாத்திரம் செய்து முடிக்காத ஒரு காரியமாக அந்த இடத்தில் நான் நின்று பார்த்த விளங்குகிறது. எங்களுடன் சேர்ந்து ஏனைய பகுதியில் காணப்படுகின்ற ஆசிரியர்கள் இளம் இரத்தங்கள் இளரத்த ஆசிரியர்கள் கூட எங்களுடன் கைகோர்க்க வேண்டும். அவ்வாறு கைகோர்க்கப்பட்டால்தான் கற்களாக காணப்படுகின்ற இந்த உயர்தர மாணவர்களை ஒரு வைரக்கற்களாக மாற்றக்கூடிய அளவுக்கு எல்லோரும் சேர்ந்து உழைக்கும் போது அது நிறைவேற்றப்படக்கூடியதாக ஒன்று காணப்படுது. இது அடுத்த விடயமாக இந்த ஃபேவல் ஃபங்க்ஷன் எவ்வாறென்றால் தனி மாணவர்களை கையில் ஒப்படைக்கப்பட்டு அவர்களாலே மீட் செய்யப்பட்டு அதற்கான நிதி வசூல் அவர்களாலே தேடி எடுக்கப்பட்டு மும்முரமாக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பார்க்கும் பொழுது இதில் ஆசிரியர்களும் வெறுமனே ஒதுங்கி நிற்காது நாங்களும் சேர்ந்து அவர்களுக்கு வழி நடத்த வேண்டும் என்ற சிந்தனை நான் இரவிலிருந்து யோசித்தேன். இதில் ஃபயாவேல் என்ற ஒரு சொற்றொடர் அடுக்கப்பட்ட போது அதில் ஒரு எல் போடுறதா அல்லது இரண்டு எல் போடுறதான் கூட அவர்களுக்கு பிரச்சனை காணப்பட்டது. ஆசிரியர் பிரதிநிதிபர் அக்பர் அவர்கள் கூட அந்த நிலையில் காணப்பட்ட போது அதில் கருத்துக்கள் வேறுபாடு வந்தபோது அது இல்லை இரண்டு எல் தான் வரும் என்று அவர்களுக்கு வழி நடத்தினார்கள். எனவே மாணவர்கள் வழுக்கல் பிழைகள் விடக்கூடிய மாணவர்கள் நாளைய தலைவர்கள் நாங்கள் தான் வழி நடத்த வேண்டும். இந்த வைபவத்தில் சில வழுக்கல் அல்லது பிழைகள் குற்றங்கள் கூட நிகழலாம் ஆனால் அவர்களை நாங்கள் வழி நடத்தினோம். அவர்கள் ஆசைப்பட்டது என்னவென்றால் இதோடு பிரம்மாண்டமாக செயற்படுத்தப்பட வேண்டும். நாங்கள் அவர்களுக்கு கூறி அவர்கள் எங்களுடைய சொல்லை செய்யமடித்தார்கள். ஏனென்றால் அவர்கள் யூனிஃபத்தை கூட பிளாக் அண்ட் ஒயிட் வர வேண்டும் தொப்பி அணியாமல் வர வேண்டும் என்றார்கள். நாங்கள் அதை கூறினோம் இல்லை அந்த கலாச்சாரத்தை மாற்றுவோம் நமது பாடசாலைக்கான ஒரு சீருடையை அணிய வைப்போம் என்று அவர்களை உறுதி பூண்ட வைத்து அவர்களை மனப்பக்குவத்தை மாற்றி